ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆஷிக். இப்போ நான் பார்க்க போகிற டாபிக்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து பேர்ட்ஸுக்கு வந்து நம்ம எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னென்ன ஃபீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்துற பெல் ஐக்கானை டங் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பேர்ட் மெயின்டெனிங் எப்படின்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேர்ட் வச்சு கேஜ் சரியாக வச்சு ரூம் சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சுத்தமாக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து அது போகிற ஷிட்டு முதற்கொண்டு அது வாட்டர் கண்டென்ட்டு போடுற ஃபீடு அது எல்லாமே தான் ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ். க்ளீனாக வச்சுக்கிட்டா தான் வந்து டிசீஸ் ஃபஸ்ட்டு பரவாமல் இருக்கும், சரிங்களா? அது நீங்கள் வந்து க்ளீன் வச்சுக்கிட்டாலே போதும், மேக்ஸிமம் டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கலாம். அப்படி அஃபெக்ட் ஆகாமல் இருந்தாலே போதும், பேர்ட் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். செகண்டு, நம்ம கொடுக்குற ஃபுட்ஸ் இது ரெண்டு தான் மெயின். இப்போ பேர்டு நம்ம இது இந்த டாபிக் ஃபுல் அண்ட் ஃபுல் அதான் பார்க்க போகிறோம். என்னோட பேர்டு வந்து கேஜஸ் எப்படி க்ளீனாக வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் கொடுக்குற ஃபீட் என்னென்ன கொடுக்குறேன், என்னென்ன சீட்ஸ் வந்து பேர்ட்ஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் ஹோமர்ஸ் பீஜன்ஸ் வச்சுருக்கீங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஃபீட் பண்ணுறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் மிக்சிங் சீட்ஸ் தான் போடுறேன். சன்ஃப்ளவர், சஃபோலா, நெல், கம்பு, கோதுமை, நார்மல் அரிசி, சகப்பரிசி, அதுக்கப்புறம் சோளம், சஃபோலா கொஞ்சம் போடுவேன், அதுக்கப்புறம் கடலக்காய், கடலக்கொட்டை, பச்சை பயிறு, சுண்டல், அதுக்கப்புறம் ஊற வச்ச மூக்கல்ல இதெல்லாம் மேக்ஸிமம் போடுவேன். போட்டோன்னா பேர்ட்ஸ் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும், விரும்பி நல்லா சாப்பிடும், சரிங்களா? அதுக்கப்புறம் நல்லா க்ளீனான வாட்டர் இருக்கணும் பக்கத்தில், போதும் இதே போதும். உங்களுக்கு நல்ல ஒரு ஷெல்டர் இருந்தால் போதும், பேர்டு வந்து நல்லா வீட்டிலே ஸ்டே பண்ணும். இப்போ நான் வந்து பஜ்ஜீஸ்க்கு அப்புறம் ஃபின்சஸ்க்கு என்னென்ன வந்து ஷீட் போடுறேன்னு பாருங்கள். இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே உங்களுக்கே தெரியும், தினம் போட்டிருப்பேன், செந்தினை, கருவரகு, குதிரைவாளி, சாமை, மேக்ஸிமம் ஸ்மால் சீட்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நைக்கர் முதற்கொண்டு எல்லாமே வந்து கவர் பண்ணியிருப்பேன். இது பேர்ட்ஸ் வச்சாலே பேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப விரும்பி திங்கும், எல்லாம் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும், ஆனால் அப்படி இல்லை, ரொம்ப ரொம்ப விரும்பி திங்கும் பேர்ட்ஸ்லாம் வந்து, சரிங்களா? எனக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ பேர்ட்ஸ் வச்சுனே வந்து நல்லா விரும்பி சாப்பிடும். வாட்டர் கண்டென்ட்டும் வந்து ஃபஸ்ட் நம்ம நல்லா நீட்டாக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து அதை நான் ஃபின்சஸ்க்கு வந்து அதே தான் ஃபீட் பண்ணுறேன். குதிரைவாளி, தினை, செந்தினை, கருவரகு, சாமை, உச்சி நெல், பொட்டுக்கம்பு முதற்கொண்டு எல்லாமே போடுறேன். ஸ்மால் சீட்ஸ் எல்லாமே கவர் பண்ணும் ஃபின்சஸும் வந்து, எல்லாம் மிக்சட் சீட்ஸ் போட்டால் தான் வந்து பேர்ட்ஸ் வந்து நம்ம நல்லா விரும்பி எடுத்துக்கும், அதுக்கு எல்லாம் இம்யூனிட்டி பவரும் கிடைக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் பேர்ட்ஸு. பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும், பேர்ட்ஸ் வந்து எல்லாமே நல்லா விரும்பி எடுத்துக்கும், நல்லா வந்து ஃபீட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே சாப்பிடும் மேக்ஸிமம், சரிங்களா? அப்போ தான் பேர்டு வந்து பார்க்குறதுக்கு ஹெல்த்தியாக இருக்கும், வைக்கிற எக்ஸும் சரி, அது ப்ரீடிங் டைமும் சரி, மற்ற நார்மல் டைமும் சரி, பார்க்க ஒரு குவாலிட்டி கிடைக்கும் பேர்டுக்கு, சரிங்களா? ஆனால் கொடுக்குற ஃபுட்ஸ் நல்லா நீட்டாக இருக்கணும், மறந்துடாதீங்க. இது என்னோடய வந்து பஜ்ஜீஸ் வந்து செப்பரேட் கேஜ் மாதிரி தான், ஸோ இதுக்கும் வந்து போட்டிருக்கேன். இது வந்து எல்லாமே அட்ராக்டிவ் எடுத்துக்கும், பேர்டோட கலரேஷன் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும், கொஞ்சம் பேர்டு வந்து கலரேஷன்லாம் கொஞ்சம் ஷைனிங் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லா ஷீட்ஸும் மேக்ஸிமம் போடுங்க, கவர் பண்ணுங்க பேர்ட்ஸுக்கு. சிங்கிள் ஷீட்ஸ் மட்டும் போடாதீங்க, தினம் மட்டும் நிறைய பேர் மேக்ஸிமம் போடுவீங்க, மேக்ஸிமம் ஒரு சில பேர் நெல் மட்டும் போடுவீங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் வந்து எல்லோரும் எல்லா ஷீட்ஸும் போடுங்க, எல்லாமே எடுத்து நீங்களே மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கூட போடலாம். அப்படி போட்டிங்கன்னா பேர்ட்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், உங்கள் குவாலிட்டி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் பேர்ட்ஸ் வந்து, நல்லா விரும்பி எடுத்துக்கும், மற்றபடி எந்த ப்ராப்ளமும் வராது. எனிவே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்கள் கண்டென்ட் வேறு ஏதாவது தேவைப்படுவா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்து பெல் ஐக்கான டங் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நான் உங்கள் லாஸ்டிக், டாடா, பாய்.